வணக்கம் நண்பர்களே, உலகம் முழுவதும் பரவி வருகின்ற இந்த கொரோனா வைரஸ் நம்மையும் விட்டு வைக்காமல் பல்வேறு விதமான தடுப்பு நடவடிக்கைகளை நாம் எடுத்து அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஸோ இந்த நேரத்தில் நிறைய சமூக ஊடகங்களில் வந்துட்டு கொரோனா வைரஸ் சம்பந்தமான வதந்திகள் பரவி வருகின்றது. இந்த வதந்திகள் மிகவும் ஆபத்தானது, வைரஸை காட்டிலும் ஆபத்தான இந்த போலியான வதந்திகள். காரணம் என்னென்னா, இந்த வதந்திகள் நம்பி அதன்படி செய்பவர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ அதை தடுக்கும் வகையில் இந்த பதிவு. வதந்தி நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்துட்டு ஒரு வைரஸே கிடையாது, ஒரு கிருமியே இல்லை, அது வந்து ஏதோ ஒரு உலக வணிகத்துக்காக எல்லா நாடுகளும் சேர்ந்து அப்படி ஏமாற்றிட்டுருக்குறாங்க, அதனால் சுகாதாரத்துறையும் அதுக்கு அடிபணிஞ்சு நம்மளுடைய அமைச்சர்களும் அதுக்கு ஆமாம் போட்டுட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு மக்களை வந்துட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்படியே பாருங்கள், உங்கள் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருவாங்க, அடைச்சி வச்சுட்டு யாருக்கு வைரஸ் இருக்குது யாருக்கு வைரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு பெரிய போலியான வதந்திகள் ஒரு நபரால் பரப்பப்பட்டு வருகின்றது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டிங்கன்னா, 1% கூட இதில் உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த உயிரியல் கோட்பாடு ஜெம் தேரி என்பவை எல்லாம் மிக 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 அறிவியல் பூர்வமானது. மனிதன் உயிரோடு இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை கிருமிகள் உயிரோடு இருப்பதும். ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் ஒவ்வொரு கிருமிகள் இருக்கும், அது நன்மை பயக்கக்கூடிய கிருமிகள் தீமை பயக்கக்கூடிய கிருமிகள் அப்படிங்கிறது அந்த உயிரினத்தை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். கொசுக்களில் இருக்கிற ஒரு கிருமி கொசுவுக்கு நன்மை செய்யும், ஆனால் அதே மனிதனுக்கு வந்துச்சுன்னா தீமை செய்யலாம். நாயில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி அந்த நாய்க்கு எந்த பாதிப்பும் உண்டு பண்ணாது, அந்த நாய்கிட்டேருந்து வேறொரு உயிரினத்துக்கு போகும்போது அதை தீமை உண்டாக்கலாம். அதே மாதிரி பாம்பில் இருக்கிற ஒரு கிருமி பாம்புக்கு ஒன்றும் பண்ணாது, ஆனால் அதே கிருமி இன்னொரு உயிரினத்துக்கு போகும்போது அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது ஒத்துப்போகாததுனால அது நோய்களை உண்டு பண்ணலாம். அப்படி தான் இந்த வைரஸ் ஒரு அனிமல்லேருந்து விலங்குகள்கிட்டேருந்து மனிதர்களுக்கு பரவிய ஒரு கிருமி. ஸோ இந்த கிருமி மனிதனுடைய இம்யூன் சிஸ்டமில் மாற்றத்தை உண்டு பண்ணுறதுனாலையும் நேரடியான சுவாச கோளாறுகளை உண்டு பண்ணுறதுனாலையும் மிகப்பெரிய பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. இது திட்டமிட்டோ அல்லது எதேச்சியாகவோ நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இதிலிருந்து நாம் தான் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த கிருமிகள் என்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா, நான் ஒரு சொசைட்டியில் நான் வாழும் பொழுது என்கிட்ட வந்து என்னோடு தொடர்பு இருக்கிற மற்றவர்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு மிக 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 அதிகமாக இருக்கின்றது. காரணம், இது ஒரு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், வாய் வழியாக நம்முடைய தும்மல் சளி இந்த நீர்த்து விலைகள் வழியாக பரவுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பை உலகம் சந்தித்து வருகின்றது. ஆகவே இதெல்லாம் இந்த நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிற யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி சொல்கிறவங்க தன்னை தற்காத்து கொண்டு தப்பிச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ பேசிட்டு தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணி இதை பார்த்து நம்பி இந்த கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாமல் நாம் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பிரச்சனை உள்ளாக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தானும் பிரச்சனைக்கு உள்ளாக்கி தன்னை சார்ந்த மற்றவர்களுக்கும் அந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக தான் நான் அறிவுறுத்தி சொல்கிறேன். குறிப்பாக நம்மளுடைய அந்த எய்ம் இயக்கத்தினுடைய DrSJ HotTv 1.25 லட்சம் நேயர்களுக்கும் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், கிருமி என்பது மனிதனை போன்ற ஒரு உயிருள்ள ஒரு விஷயம். ஸோ அது நான் எனக்கு பாதிப்பு உண்டு பண்ணோம் அப்படின்னா தற்காத்து கொண்டு தான் ஆக வேண்டும், அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வதந்தி என்னென்னா, வெயில் காலமாக இருக்கிறதுனால இந்த வைரஸ் பரவாது அப்படின்னு ஒரு வதந்தி இருக்கிறது. என்னுடைய சுற்றுப்புற சூழல் என்ன வெப்பநிலையில் இருந்தாலும் என்னுடைய உடல் வெப்பநிலை தான் அந்த கிருமிக்கு முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு பனி மிகுந்த ஒரு பிரதேசத்துக்கு நான் போகிறேன்னா என்னுடைய உடல் வெப்பநிலை அப்படியே உறைஞ்சி போயிடாமல் என்னுடைய உடல் வெப்பநிலை ஸ்டெபிலைஸ் ஆகிக்கும். 98.6லேருந்து ±0.4°F இது மாறிக்கும். அதே மாதிரி தான் நான் வெப்பமான சூழலில் இருந்தனாலும் என்னுடைய உடல் வெப்பநிலை 100 to 110 போகாது, என் உடல் வெப்பநிலை அதே அளவில் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த கிருமிகளுக்கு வந்துட்டு சுற்றுச்சூழல் வெப்பநிலை முக்கியம் கிடையாது, அந்த மீடியத்தினுடைய வெப்பநிலை தான் முக்கியம். ஸோ என்னுடைய உடல் வெப்பநிலைக்கு ஏற்ப அந்த கிருமி வாழ்வதற்கான சூழல் இருக்கும் பொழுது பரவுதான் செய்யும். ஸோ வெளிப்புற சுற்றுச்சூழல் வெளிப்புற வெப்பநிலை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. ஸோ அதனால் வெயில் அடித்தா நமக்கு வராது அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய்விட வேண்டாம். மூன்றாவது, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தால் இது வராதா அப்படின்னு சொல்லி சிலவங்க கேட்டிருக்காங்க வீடியோவில். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாவுக்கு கொடுக்கறது, இது வைரஸ், இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒருவேளை இந்த கிருமி பாதிக்கப்பட்டு நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டால் ஒரு செகண்டரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வேறு ஒன்று வந்துடக்கூடாதுன்றனால உங்களுக்கு மேபி ஒரு ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு கொடுக்கலாம்.
மற்றபடி இந்த ஆன்டிபயோட்டிக்கும் இந்த கிருமிக்கும் பெரிய தொடர்பு எதுவும் கிடையாது. அடுத்ததாக நாட்டு மருந்துகள், கஷாயங்கள் போன்றவை, பூண்டு போன்றவையெல்லாம் சாப்பிட்டா இந்த வைரஸே வராது அப்படிங்கிற விஷயங்கள் பரப்பப்படுகின்றது. நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு டிகாஷன், ஒரு நச்சு காய்ச்சல் குடிநீர் நான் போட்டிருந்தேன். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சொந்த நோய் எதிர்த்திறனை வலுவாக்கும். ஒருவேளை அந்த கிருமி வந்துருச்சுன்னா துணை மருந்தாக கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ இல்லை. ஏன்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இதுக்கான தனி மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறத காட்டிலும் தடுப்பு முறைகள் தான் இன்றைக்கி பெரிய அவசியமாக இருக்கின்றது. ஏன் இதை மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன்னா, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்டருந்து இன்னொரு நபருக்கு பரவக்கூடிய சூழல் வந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக தான் தடுப்பு முறை இதை மட்டுமே நாம் கவனத்தில் செலுத்த வேண்டும். அடுத்த 2-3 வாரங்களுக்கு நாம் நம் வீடுகளில் அதிகமாக இருத்தல் அவசியம். வெளி பயணங்கள், வெளி மக்களோடு கூட தொடர்பு போன்றவற்றை நாமே துண்டித்து கொள்வது தான் நல்லது. ஸோ அடுத்த வீடியோவில் ஏன் அந்த 2-3 வாரம் காலக்கெடு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வதந்திகளை நம்ப வேண்டாம், தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.